வணக்கம். இன்னைக்கு பதிவுல நம்ம அடினியம் விதைகள் சேகரிக்கிறத பத்தி தாங்க பாக்கலான்னு இருக்கிறோம். இது நேச்சர் கிராஃப்ட் கார்டன் அப்படின்னு சொல்லி சகோதரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க விதைகள் சேகரிக்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. இதுல பாருங்க, ஒரு சிங்கிள் பெட்டல் அடினியத்தோட விதை தாங்க. இது ரெட் கலர் சிங்கிள் பெட்டல் அடினியத்தோட விதை. இது ஆரம்பத்துல இது மாதிரி பச்சை நிறத்துல இருக்குதுங்க. அடுத்து பாருங்க, அடுத்த விதை பாருங்க, நல்ல நிறம் மாறி இருக்குது பாருங்க. கொஞ்சம் பக்குவப்பட ஆரம்பிக்கும் போது அதோட நிறம் வந்து மாற ஆரம்பிக்குங்க. இது அதுக்கு முன்னாடி வச்ச விதை பாருங்க, நல்ல நிறம் மாறிடுச்சு பாருங்க. இதுவுமே ஒரு சிங்கிள் பெட்டல் அடினியத்தோட விதை தாங்க. இதுல பாருங்க வெடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு கோடு மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்களா. இது பிரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த பருவத்துல நாம இதுல நூல் வந்து சுத்தி வச்சிருந்தோங்க. அது மாதிரி நூல் சுத்தி வச்சுட்டோம்னா நமக்கு வெயில பறக்காம நமக்கு விதைகள் பாதுகாப்பா இருக்கும். இந்த விதைகள்ல பாருங்க, நான் நூல் சுத்தி வச்சிருக்கிறேன். இது நல்லவே இது வந்து பக்குவமான விதைங்க. இது எப்ப வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கறதுனால நான் இது மாதிரி நூல் சுத்தி வச்சிருக்கிறேங்க. நூல் சுத்தி வைக்கும் போது நாம ரொம்ப டைட்டா வந்து சுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம அதுக்கு வந்து இடைவெளி கொடுத்து நாம சுத்தணும். ஏன்னா இது இன்னுமே இது கொஞ்சம் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விதைகள் நம்ம டைட்டா கட்டி வச்சுட்டோம்னா அதோடைய வளர்ச்சியுமே பாதிக்கும். அதனால இது மாதிரி கொஞ்சம் தளர்வா நாம நூலை கட்டி வச்சிடலாம். அதே மாதிரி விதைகளை வெளியில எடுத்த பிறகு அது வெயில காய வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயில் காலங்களில் நாம நல்ல டெரஸ்ல தாங்க வச்சிருப்போம். அப்ப நமக்கு நல்ல வெடிச்சு வரும்போது நாம விதைகளை எடுத்து வெயில வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம ஒரு காற்றோட்டமான ஒரு டப்பால நம்ம போட்டு வச்சுட்டு ரெண்டு நாள் விட்டுட்டு நாம அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஜிப்லாக்ல பேக்ல போட்டு வச்சுக்கலாம். ஆனா மழைக்காலங்கள்ல நாம விதைகளை எடுக்கும்போது கண்டிப்பா நல்ல காய வச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதுல ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கறதுனால நாம அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா அது வந்து பூஞ்சை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நம்ம வெளியில எடுத்த பிறகு இது மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு நமக்கு எந்த கலர்னு தெரியணும் அப்படின்னா அடையாளத்துக்கு இது மாதிரி நம்ம எழுதியுமே வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கருத்துக்களை உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.